சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 12ஆம் தேதி, சர்வரி ஆண்டு, மார்கழி 28ஆம் நாள், அமாவாசை இன்றைக்கு. பித்ருக்களின் தர்ப்பணம் கொடுப்பது மிகப்பெரிய சால சிறந்தது. அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது நம்முடைய வம்சவிருத்தியை ஏற்படுத்தும். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், சுக்கிரன், சூரியன், மகரத்தில் குரு, சனி, புதன். அமாவாசையன்று காகத்திற்கு உணவளிப்பதும், முன்னோர்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பதும், அல்லது நமக்கு தெரிந்தவர்களுக்கு அல்லது தெரியாதவர்களுக்கு கூட ஒரு 5 பேருக்கோ 10 பேருக்கோ அன்னதானம் அளிப்பது மிகப்பெரிய சால சிறந்தது. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். முக்கியமான சில காரியங்களை செய்து முடிக்க அலைச்சல்கள் உண்டாகும். உயர் அதிகாரிகளால் அனுகூலமான சூழல் அமையும். எதிர்காலம் தொடர்பான முயற்சிகளும் சிந்தனைகளும் மேம்படும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேஷராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த லாபத்தை ஈட்டுவதற்கான ஒரு நேரம். அதன் பின்பு இன்றைய காலகட்டத்தில் மேஷராசி பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகப்பெரிய உத்தமம். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறையோடு படிப்பது நன்மையை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, பிள்ளைகள் பிடிவாதமாக சில விஷயங்களில் செயல்படுவார்கள். மனதிற்கு நெருக்கமானவர்கள் சில நேரங்களில் உதாசீனப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வார்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் காணப்படும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். அவர்களுக்கு பெற்றோர்கள்தான் ஊக்கம் அளிக்க வேண்டும். தூண்டுகோல் இருந்தால்தான் விளக்கு பிரகாசமாக எரியும். அதுபோல் பெற்றோர்கள் தூண்டுகோலாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படும். அதன் பின்பு வெற்றி வாய்ப்பு கிட்டும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சில காலதாமதம் ஏற்பட்டு திருமணம் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். மிதுனராசி அன்பர்களே, முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். போட்டி தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுக்கவும். உத்தியோக மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இதில் என்ன ஒரு பெரிய மிகப்பெரிய விசேஷம்னா, மிதுனராசி அன்பர்கள், மாணவர்கள் சற்று இறுக்கத்துடன் இருப்பார்கள். கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் பழகுங்க. மிதுனராசி பெண்கள் மிகவும் ஸ்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உங்களுக்கு நடந்தேறும். வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், தச்சு தொழில் செய்பவர்கள், தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள்.
ரொம்ப நாள் பாக்கி இருந்ததெல்லாம் இன்னைக்கு வசூல் ஆயிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். வெளிவட்டார தொடர்புகளின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். மாணவர்கள் மிகுந்த ஈடுபாடோடு ஒரு வேலையை செய்வார்கள். குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு சிறு சிறு மன உளைச்சல்கள் இன்று ஏற்படும். பொறுமையாக கையாளுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். காரணமின்றி காரியமில்லை, அதை மனதில் வைத்து செயல்படுத்துங்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. அதிர்ஷதிசை தெற்கு எண் 9 புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். உறவினர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும். வாரிசுகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனை தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். ரொம்ப நாளாக சைட்டு போட்டுட்டேன் சார், ஆனால் விற்க மாட்டேங்குதுன்னா இப்போ விற்றுறோம், பணம் கைக்கு வந்துடும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய ஆண் மகன்களுக்கு ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதன் பின்பு பெண்களாக இருந்தால் காதல் கைகூடும். விவசாய பணியில் ஈடுபடுபவர்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும். லாபம் பெருசாக இல்லைன்னா கூட ஒரு மன திருப்தி ஏற்படும். அதிர்ஷ்டதிசை கிழக்கு எண் 2 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கன்னியாராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். திட்டமிட்ட பணிகளை எதிர்பார்த்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள். தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். வாகன வசதிகள் மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் மேம்படும். குடும்பத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்து மனம் மகிழ்வீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த கன்னியாராசி அன்பர்கள் மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்துடன் ஈடுபடுவார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சில பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் திருமண பிராப்தம் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். அரசாங்க வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு தை பிறந்தவுடன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். டோன்ட் வரி. அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 6 உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். துலாம் ராசி என்பர்களே, மனதில் தன்னம்பிக்கையுடன் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் செய்யும் முயற்சிகளுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்தியோக உயர்வு தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்கள் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். பெண் பிள்ளைகள் ஆர்வத்துடன் மேற்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். வேலைக்கு செல்லக்கூடிய ஆண் மகன்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். பணியிடை மாற்றம் கூட நிறைய நடைபெறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே இப்போது ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ் மாறி இருப்பீங்க. அப்படி மாற்றம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது மாற்றம் ஏற்படும். விருச்சிகராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுக்க வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். தன வரவுகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இப்போ வரும். தை பிறந்த உடனே அது முடிவுக்கு வந்துடும். அதனால் பெரிய மிகப்பெரிய ரொம்ப சோர்வாக இருப்பீங்க விருச்சிகராசி அன்பர்கள். திடீர் திடீர்னு விருச்சிகராசி அன்பர்களுக்கு கோபம் வரும்.
எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிகப்பெரிய சாலச் சிறந்தது. மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். விருச்சிக ராசியில் பெண் பிள்ளைகளாக இருந்தால் மிகுந்த கவனம் தேவை. ஏனால் காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆண்களாக இருந்தால் கெட்ட சவகாசம்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். எப்பயுமே ப்ரிகாஷன்ஸ் இஸ் பெஸ்ட்டு. நம்ம முன்னேற்பாடோடு இருக்கணும். அதன் பின்பு பார்த்தோமேயானால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். விருச்சிகராசி என்பர்கள் நிறைய பேர் இந்த ஐடி பீப்புள்ஸு, இந்த வெளி ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அதன் பின்பு விவசாயம் செய்ய போகிறேன் சார்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. விருச்சிகராசி என்பர்களுக்கு பொதுவாக விவசாயம் வராது. ஆனால் அதை பரம்பரை பரம்பரையாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். மாப்பலா வாழை உங்களுக்கு நல்ல ஒரு மகசூலை கொடுக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புதிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்ளவும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலைக்கு செல்லுகிற இடத்தில் சில சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கூட இருக்கிறவனே தேவையில்லாமல் உங்களை கட் பண்ணி விடுவான் அலுவலகத்தில். அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே யாரையும் நம்பக்கூடாது. முக்கியமாக கூட இருக்கிறவனை நம்பக்கூடாது. தனுசு ராசி அன்பர்களுடைய விதியே அதுதான். நீங்கள் உங்களை மட்டும்தான் நம்ப வேண்டும். இது பிரபஞ்சத்தின் ரகசியம். திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு தை பிறந்தவுடன் வழி பிறந்துவிடும். கவலை வேண்டாம். அதிசதிசை தெற்கு எண் 9 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். மகர ராசி என்பர்களே ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் உண்டாகும். நயமான பேச்சுக்களின் மூலம் தனலாபம் அடைவீர்கள். உடன் இருப்பவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். ஆன்லைன் கிளாஸில் மிகப்பெரிய கற்றுக்கிறது நிறைய இருக்கிறது. ஆனால் சில தேவையில்லாத சகவாசங்களை விட்டொழிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். மாணவர்கள் பெற்றோர்கள் தான் மாணவர்களை கண்காணிக்க வேண்டும். குறிப்பாக மகர ராசி என்பர்கள் சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிறதுக்கு கிரக நிலைகள் இருக்கின்றன. பெற்றோர்கள் எச்சரிக்கை தேவை. பெற்றோர்கள் குழந்தைகள் மீது. அதன் பின்பு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் சிறு சிறு பரிகாரங்கள் செய்து கொள்வதன் மூலம் மிக விரைவாக விவாகம் பிராப்தம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரக நிலைகள் வந்துவிட்டன. திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்டதிசை மேற்கு எண் 5 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். கும்பராசி என்பர்களே அலுவலகம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் செய்யும் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் லாபம் மேம்படும். எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த ஒருவரை சந்தித்து மனமகிழ்வீர்கள். கும்பராசி என்பர்கள் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாடுகளில் சென்று பயிலக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு போராட்டங்களுக்கு பின் தான் திருமணம் நிச்சயிக்கப்படும். அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, பெரியோர்களால் ஒன்று கூடி செய்ய போகிற திருமணமாக இருந்தாலும் சரி, கும்பராசி என்பவர்களுக்கு எப்பயுமே ஒரு போராட்டத்திற்கு பின்பு தான் ஒரு நிம்மதியே கிடைக்கும். குறிப்பாக கும்பராசி என்பவர்கள் இப்போது பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பிச்சிட்ருந்தா அகலகால் வைக்காதீங்க, ஏன்னா லாஸ் கன்ஃபார்ம். அதிர்ஷதிசை வடக்கு எண் 7 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும்.
மீனராசி அன்பர்களே, தந்தை வழி உறவினர்களின் மூலம் தொழில் சார்ந்த ஆதாயம் கிடைக்கும். வெளிவட்டாரங்களில் மதிப்பும் புதிய அனுபவமும் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களின் அறிவுரைகளும் ஒத்துழைப்பும் மன திருப்தியை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். மனதில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மீனராசி அன்பர்கள், மாணவ மணிகள் மிக நேர்த்தியாக பயில்வார்கள். பயம் வேண்டாம். வெற்றிகளை ஈட்டக்கூடிய நல்ல நாளாக தென்படுகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். அதன் பின்பு பார்த்தோமேயானால் தினக்கூலி தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். தினமும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, தினசரி எல்லோருக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். விவசாய பெருங்குடி மக்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு மா வாழை இந்த இரண்டு பயிர்களும் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளை ஈட்டி தரும். அதிர்ஷ திசை கிழக்கு எண் 5, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.